அஜித் சார் உங்களோட ரிப்பீட்டை பார்த்த பிறகு உங்களை இன்னும் அவர் கூட வில்லனாவோ இல்ல ஒரு இன்னொரு ரெண்டு ஹீரோல ஒருத்தரவோ கூப்பிடாம இருக்கிறாரு? ஏன்னா எனக்கெல்லாம் ஏன்னா அவருக்கு பல வெற்றிகளை கொடுத்தவர் நீங்க ஆரம்ப காலத்துல, இல்ல கூப்பிட்டு நீங்க போகாம இருக்கீங்களா? இல்ல இல்ல சார், அவரெல்லாம் கூட்டா போகாம இருப்பேன்னா நீங்க வேற அப்படி இல்லை. மேபி அவர் எடுத்துட்டு கதைகள் இல்லை, என்னுடைய தேவைகள் இன்னும் வராம இருந்திருக்கலாம். வந்தா கண்டிப்பா கூப்பிடுவாரு, கண்டிப்பா அவர் கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பா பண்ணுவேன். அதான் அவர் சொன்ன கதையில வந்து ஒரு ஒரு பேன் இண்டியன் ஒரு யூனிவர்சல் ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ அது போகும்னு நான் நம்பினேன். அந்த நம்பிக்கை இப்போ வரைக்கும் இருக்குது. அந்த நம்பிக்கை வந்து இன்னொரு அஞ்சு நாள் இன்னொரு நாலு நாளில் இன்னும் ஸ்ட்ராங்காக மக்களும் அதை நம்ப வச்சுட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பொம்மை இன்னும் பல இடங்களுக்கு போகும். இன்னும் சொல்லப்போனால் பொம்மை மட்டும் கரெக்டாக கிளிக் அடிச்சதுன்னா நாட் ஓன்லி இன் இந்தியா, சைனா, ஜப்பான் அப்படிலாம் போகக்கூடிய ஒரு கதை அது. ஏன்னா ஒரு யூனிவர்சல் கான்செப்ட், அதனால தான் அப்படி சொன்னார். அதாவது ஒரு ஒரு லகான் போச்சு, லகான்ற ஒரு படம் வந்து சைனாவில் போய் போச்சு. அமெரிக்கா நமக்கு பெரிய ஆள், சைனாக்காரங்களுக்கு அமெரிக்கானுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இல்லையா? அங்கே போய் ஒர்க் அவுட் ஆச்சு அந்த கதை. இது ஒரு இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டரோட பேக்ராப்பில் நடந்த ஒரு கதை. அவங்க முகத்துக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு முகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முகங்கள், இது அவங்களுக்கு பிடிக்குது. அந்த மாதிரி சரி, அப்போ பெரிய குரல் செல்வில் ஒரு பெரிய ஹீரோ அவர் ரீச் ஆகிருப்பார் அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷ் மீடியம்னு ஒரு படம், சாதாரண குரல் செல்வில் இர்ஃபான் கான் நடித்து அங்கே வந்து மிகப்பெரிய ஹிட்டு சைனாவில். அப்படி கண்டம் தரம் கண்டம் தாண்டி போகுது இப்போ விஷயங்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு 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 பேரியர்களை தாண்டி பார்டரை தாண்டி போகக்கூடிய ஒரு தன்மை இந்த கதைக்கு இருக்குது அப்படின்னு நான் ராதாமோகன் சார் சொல்லும்போது உணர்ந்தேன். சரி, அதனால் இப்போ இன்னொரு ப்ரொடியூசரை கொடுத்தோம்னா அவங்க ஏன் அதுக்கு வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை விட நம்மகிட்ட இருந்தால் நம்ம அதை முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ணோமோ ஃபியூச்சரில் அதை பண்ணலான்ற அந்த நம்பிக்கைக்காக இறங்கிட்டேன். சரிங்க சார், நம்பி உள்ள என்ன ஃபீல் ஆகுதோ பண்ணிடணும் சார், அவ்வளோதான். அதுக்கு ரொம்ப கணக்கெல்லாம் போட்டோம்னா வேலைக்கு ஆகாது. தேங்க்யூ. அதுவும் ஒரு காரணம் தான், ஏன்னா ஒரு லக்கி பேர் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் பிரியாவுக்கு வந்து கொஞ்சம் உண்மையாக சொல்லணும்னா எங்கள் ஃபேமிலி ஃபேஸ் கொஞ்சம் இருக்குது அந்த பொண்ணுக்கு. அது எப்படின்னு தெரில, நான் இன்றைக்கி சொல்கிறேன் அந்த பாயிண்ட்டை. இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் வந்து நான் மட்டும் இல்லை, என்ன எங்கள் அக்கா அக்கா பசங்க, இது ஜாஸ்மின் டாக்டர், தீபா டாக்டர், மருது பாண்டியன் எங்கள் பிரதர்ங்களா, அவர் எல்லாருமே சேர்ந்த எல்எல்பி கம்பெனி பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கிறோம். ஸோ அவங்களாம் இன்னைக்கு வரல, தான் அதை சொல்லி தான் தூங்காமல் யாரையும் கூப்பிடல, அது எல்லாம் அவங்க ரொம்ப பிஸியாகவும் இருக்காங்க. அத்தானுக்கு வந்து கொஞ்சம் கண்ணில் ஒரு ஆப்ரேஷன், அதனால் அத்தான் இன்றைக்கி வர முடியல. பட் என்ன சொல்லணும்னா எங்கள் அக்கா அப்பா பொண்ணு வந்து கிட்டத்தட்ட பிரியாவோடைய ஃபீச்சர்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அது என்னன்னு தெரியல, அந்த சிம்ரன் மேடம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் கட் அப்படி இருக்கும், கொஞ்சம் த்ரிஷா கொஞ்சம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபேஸில் வந்து ஒரு ஒரு சிமெட்ரிக்கல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த கட்டு அந்த கட் இருந்ததுன்னா சில ஃபேஸுக்கும் சில ஃபேஸுக்கு மேட்ச் ஆகும். இப்போ ஷாருக் கானுக்கும் கஜோலுக்கும் பார்த்தீங்கன்னா பக்கா பேர் இருக்கும் அவங்க ரெண்டு இருக்கும். ஷாருக் கான் சாரோட ஃபேஸு கஜோல் கஜோல் மேடம் இல்லை, அவங்களோட ஃபேஸும் அது ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு மேட்ச் ஆகும். அது அது என்ன காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து செட் ஆகுது எனக்கும் பிரியாவுக்கும். மேபி அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் அது நீங்கள் நான் ஒரு ஒரு ஸ்டில்லோட எடுத்து போட்டிருந்தேன். நானும் சின்ன மேடம் தொட்டால் பூமலமில் இருந்த ஸ்டில்லையும் இந்த இந்த பொம்மை படத்தில் இந்த வருஷத்துலேயும் நான் ஒரு நாள் எடுத்து போட்டுவிட்டேன். எக்ஸாக்டாக ஷி வாஸ் லுக்கிங் த சேம் லைக் சிம்ரன் மேடம் அதை வந்து இருந்தது. ஸோ மான்சன் சக்ஸஸ் பொம்மை மாதிரி இருந்தாங்க, நல்லாவும் நடித்தாங்க. அதில் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், ஓகே அப்படின்னு புக் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஓ ஓகே, இல்லை ரைட். நான் அந்த தப்பான வாழ்க்கைக்கு ஒரு ரைட்டான ஆங்கிள் பார்த்தேன். நீங்கள் அந்த ரைட்டான ஆங்கிளுக்குள்ளே இருக்க தப்பான ஆங்கிளை இன்னும் மறக்காமல் வச்சுருக்கேன். நான் கரெக்டு என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி சொன்னால், பிளஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படிம்பாங்க. அது வந்து கெட்டதுக்குள்ளே ஒரு நல்லது அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சுக்கலாம். சார் அஃப்கோர்ஸ் பல பேரோடைய வாழ்க்கைகளை அதை எடுத்துருக்கு. நான் அதுக்காக கொரோனாவுக்கு நன்றி சொன்னேன். நான் அந்த அந்த பர்செப்ஷனில் சொல்லலை, நான் இந்த பர்செப்ஷனில் சொன்னேன். பட் நீங்கள் சொன்ன பர்செப்ஷன் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஏரியா. பல பேருடைய டியர் ஒன்ஸோட வாழ்க்கையை அது தூக்கிட்டு போயிடுச்சு.
பட் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த அதான் பிளெஸிங் இன் டிஸ்கேஸ் மாதிரி அமைஞ்சதுன்றத அதைத்தான் சொல்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க பிளீஸ். முத்தம் முதல் முத்தல் சரிங்க சார், முத்தம் முதல் முத்தல் படத்துல 43 வகையான முத்தம் இருக்க பாடல் வரி வருது. சாம்பிளுக்காச்சும் அட்லீஸ்ட் கொஞ்சம் காட்டியிருக்கலாம். அது கலையில முக்கியமான ஒரு பாட்டா வச்சிருக்காரு டைரக்டர் சார், அதனால அந்த பாட்டு விஷுவலா அது கிடையாது. ரொம்ப முக்கியமான அதாவது ஒரு அதான் சொல்ற பொம்மை பொம்மை கதை வந்து அப்படி ரொம்ப ஃப்ரிஜைல் இருக்கும். இங்கிட்டு போனா தப்பாயிடும், இப்படி வந்தா ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். அப்படி கரெக்டா எடுத்திருப்பாரு ராதாமோகன் சார். நான் நியூ பாட்டு பண்ணலாமான்னு யோசிச்சேன். அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, பகல்ல 8 வயசு பையன், ராத்திரி 28 வயசு பையன், நாம ஆளாயிடுறான். அப்புறம் 2 எடுக்கணும்னா நான் வளர்ந்துட்ட மாதிரி ஆயிடுச்சு அந்த படத்தோட எண்ட்ல. ஸோ பகல்ல அப்பாவும் பையனும் 28 வயசுமா இருப்பானுங்க, ராத்திரி பையனுக்கு 28 வயசு, அப்பாவுக்கு வந்து 58 வயசு, அப்படி அப்படி லுக்கு தெரியும். ஸோ இப்ப பகல்ல என்ன கதை பண்றது? அப்போ ஒரு பொண்ணு அப்பா மாமனாரையும் பயலையும் ரவப்படுற மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப பிரச்சனை ஆயிடுறாட்டு அந்த கதையை தொடாத விட்டுட்டேன்.